புயோஜை விக்காசாய பாபத்து வந்த ஸ்ரீமனாவீரூபூமோ ராமானுஜ திவாகரஹ சரி ராமர் ராம பிரியனை குசன் இடத்துல குடுத்துட்டு போயிட்டார் குசன் வச்சு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார் குசனுக்கு ஒரு குமாரதி அவள்தான் தான் அந்த பெண்ணை ஒரு யாதவ ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் கூடவே மாப்பிள்ளைக்கு ராமபிரியனையும் கொடுத்துட்டார் இப்படி யாதவ குல ராஜாக்கள்னா இந்த ராமபிரியனுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு வந்துருக்கா திரேதாயுகம் மாறித்து துவாபுரோகம் வந்தது கண்ணனும் யாதவ குலத்திலே தானே வந்தார் அதனாலே கண்ணனும் பலராமனும் இந்த ராமபிரியனுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா அப்படி ஒரு நாள் பலராமன் கேத்திர யாத்திரை இருந்து தெற்கு வரை செல்றார் பல திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு எதுசைலத்துக்கு வந்தடைந்தார் அங்க இருக்க அங்க இருக்கிறவா எல்லாம் சொன்னா இங்க இருக்கிற பெருமாள் சனத்குமாரனாலே திருவாராதனம் பண்ணப்பட்டவர் பேர் திருநாராயண பெருமாள் போய் செய்விங்கோ என்ன சொல்ல பலராமனும் போய் சேவித்தார் இந்த பெருமாளை எங்கேயோ பார்த்தா போல இருக்கே இவர் திருமுக மண்டலம் ரொம்ப பழகின திருமுக மண்டலம் மட்டும் இருக்கு யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறார் பலராமர் பலராமன் யாரு முதல் யுகத்தில் திருவனன் தாழ்வான் அடுத்த யுகம் திரேதா யுகத்தில் லக்ஷ்மணன் துவாபுர யுகத்தில் கலியுகத்தில் நம் சுவாமி ராமானுசன் பெருமாளோட சம்பந்தம் அடுத்த யுகத்தில் இதே பெருமாளோட சம்பந்தம் ராமனும் லக்ஷ்மணனும் திருவாராதனம் பண்ணினான் இப்போ துவாபுர யுகத்திலே இவரோட சம்பந்தம் கண்ணனும் பலராமனும் திருவாராதன பண்ணிட்டு இருக்கா அப்போ பலராமன் பார்க்கிறார் நம்ம கிட்ட இருக்கிற உற்சவ மூர்த்தி ராமபிரியன் மாதிரியே இருக்காரே சரீனு திரும்ப போய் கண்ணன் மொத்தத்தையும் சொல்லிட்டார் சரீனு கண்ணனும் ராமபிரியனை ஏழ பண்ணி கொண்டு பலராமனோட திருநாராயணபுரத்துக்கு சென்றார் கண்ணன் நிறுவரையும் பார்க்கிறார் ஒத்து இருக்கா சட்டுன்னு முடிவு பண்ணிட்டார் இந்த மூலவர்க்கு இந்த உற்சவர்தான் அப்படின்னு ராமபிரியனை திருநாராயண பெருமாளோடய எழுந்தொழுல பண்ணிட்டார் இதோட துவாபரயுக சரித்திரம் முடிஞ்சது சரி இப்போ ராமானுசர் எங்கே ராமானுசருக்கும் இந்த பெருமாளுக்கும் எந்த சம்பந்தம் என்றதை நாளை அனுபவிப்போம் ராமனுக்கு இளையவநாம் கண்ணனுக்கு மூத்தவனாம் கலியோகத்தில்